நீங்கள் கேட்க இருப்பது சத்யபிரியன் அவர்கள் எழுதிய நாவல் வடிவில் மணிமேகலை ஆராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகத்திற்காக வாசிப்பவர் உமா உமாமகேஸ்வரி சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தமிழர்களின் வாழ்வில் கலந்த இரட்டை காப்பியங்கள் மணிமேகலை கூறும் தத்துவக் கூறுகளும் வாழ்வியல் கருத்துக்களும் அறம் தொடர்பான நிலைப்பாடுகளும் மிக முக்கியமானவை காதல் வாழ்க்கைக்கும் துறவு வாழ்க்கைக்கும் இடையேயான அத்தனை முரண்பாடுகளையும் மணிமேகலை போல அலசும் பிரிதொரு நூல் இல்லை என்றே சொல்லிவிடலாம் மணிமேகலை நூலில் உள்ள அனைத்து ரசங்களையும் உள்ளடக்கி நாவல் வடிவில் எழுதுவது என்பது பெரிய சவால் அந்த சவாலை வெற்றிகரமாக எதிர்கொண்டிருக்கிறார் சத்யபிரியன் தமிழில் மணிமேகலைக்கு இத்தனை விரிவான ஆழமான அதே சமயம் எளிதான உரை நாவல் வடிவில் வந்ததில்லை எனலாம் மணிமேகலையில் வரும் தத்துவ போக்குகளைக் கூட எல்லோரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் நூலாசிரியர் எழுதியிருப்பது சிறப்பு ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஆசிரியர் குறிப்பாகச் சொல்லப்படும் கூற்றுகள் மணிமேகலை என்னும் நூலையும் தாண்டி நம் பண்பாட்டின் பல கண்ணிகளை தொட்டுச் செல்கின்றன இது இந்த நூலை மேலும் முக்கியமானதாக்குகிறது நாவல் வடிவில் மணிமேகலை அத்தியாயம் ஒன்று விழா அரைக்காதை தேவர்களின் தலைவனாக கருதப்படுபவன் இந்திரன் நூறு வேள்விகளைப் புரிந்து தனது தலைமை பரவிக்கு பங்கம் நேராமல் பார்த்துக் கொள்பவன் இவன் பல புராணங்களின் மூலம் அறியப்பட்டாலும் இவனைப் பற்றிய முழுமையான உருவம் இன்னும் அறியப்படாமலேயே உள்ளது தேவர்கள் என்பவர் யார் அசுரர்கள் என்பவர் உண்மையில் தேவர்களை எதிர்த்தவர்கள்தானா போன்ற கேள்விகளுக்கு யூகங்களின் அடிப்படையில்தான் விடை கிடைக்கின்றதே தவிர அறுதியான விடை கிடைக்கவில்லை இதனை மேலும் சிக்கலாக்கும் விதமாக தங்களது கோட்பாடுகளை உட்புகுத்த இந்திரனை ஒரு படிமமாக்கி பல புனைவுகள் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இணைக்கப்பட்டு இந்திரனை பற்றி அறியும் செயலை மேலும் சிக்கலாக்குகிறது எனவே நாமும் இந்திரன் தேவர்கள் என்று அறியப்பட்டவர்களின் கூட்டத்திற்கு தலைவன் என்ற தகவலுடன் மணிமேகலையை தொடர்வோம் சோழ மண்டலம் இந்திரனுக்கு விழா எடுக்க காவிரி பூம்பட்டினத்தில் கூடுகிறது இந்த இந்திர விழாவானது சோழர்குல மரபில் தோன்றிய செம்பியனின் காலத்தில் நெடுமலை ஒன்றின் மீது தவம் இருக்கும் அருந்தவ முனி ஒருவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க எடுக்கப்பட்ட விழாவாகும் விழா நடைபெறும் இருபத்தி எட்டு நாட்களிலும் இந்திரன் அந்த நகரின் கண் வந்து உரைவான் என்பது மக்களின் நம்பிக்கை இந்திர விழாவிற்கான ஆயத்தங்கள் மும்முரமாக தொடங்கின அதம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு நிலைகளையும் நன்கு வகுத்துக் கூறும் அறிஞர்களும் பல்வேறு சமய பெருந்தகைகளும் கோள்களின் நிலை கொண்டு கணக்குகள் மூலம் வருவது உரைக்கும் ஜோதிட வல்லுநர்களும் கண்ணுக்கு தெரியும் வண்ணம் அந்த புகார் நகரில் வந்து தங்கிய தேவர்களும் பல்வேறு நாட்டிலிருந்து பலதர மொழி பேசும் மக்களும் அரசரின் ஐந்து வகையான அமைச்சர் குழுவினரும் எட்டு வகையான ஊர்காவல் பிரிவினரும் அந்த புகார் நகரின் கண் கூடினர் ஒரு பெரிய கரிய யானை அசைந்து அசைந்து வந்து கொண்டிருந்தது அழகிய வேலைப்பாடுகளால் செய்யப்பட்டிருந்த பெரிய கச்சையை இடையில் அணிந்திருந்தது அதன் பிடரியின் மீது பெரிய முரசு ஒன்றை நன்கு ஒலிக்குமாறு முழக்கியபடி முரசறிவிக்கும் ஊழியன் ஒருவன் அரசர் கூறிய செய்தியினை ஊர் மக்களுக்கு அறிவித்து வந்தான் இதனால் சகலமானவர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால் முன்னொரு காலத்தில் கொடிகள் அசையும் தேர்ப்படையை உடைய சோழர் குல மன்னர் ஒருவரின் துன்பத்தை தீர்த்தது நாளங்காடி பூதம் எனும் பூதம் அந்த நாலங்காடி பூதம் இந்திர விழா எடுத்து அந்த இந்திரனை வழங்காத மக்களுக்கு தனது கோபத்தால் சிவந்த வாயினில் கோரமாக விளங்கும் பற்களினால் துன்பம் விளைவிக்கும் அதேபோல சதுக்க பூதம் என்றொரு பூதமும் இந்த நகரில் உள்ளது அந்த சதுக்க பூதம் கையில் உள்ள பாசக்கயிற்றினை வீசி இந்த பழமை வாய்ந்த புகார் ஊரில் பாவம் செய்பவர்களை பிடித்து உண்ணும் அந்த சதுக்க பூதமும் இந்திர விழா எடுக்காதவர்களுக்கு கேடு விளைவிக்கும் இந்த பெரிய பூமண்டலத்தில் உள்ள அரசர்கள் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வந்து இந்திர விழாவை சிறப்பிக்க வேண்டுமென்று அரசர் உத்தரவிடுகிறார் திருமகள் வந்து தானாக இருக்க ஆசைப்படும் இந்த பழமையான புகார் நகரம் வாழ்க மாதம் மும்மாறி பொய்க்காமல் வானம் பெய்திடுக நமது சோழ மன்னரின் செங்கோலானது வானத்துக்கோள்கள் தங்கள் நிலை தெரியாமல் இருப்பதற்கு காரணமாகுக இந்திர விழா எடுப்பது இந்த நாவலந்தீவு எனப்படும் புகார் நகருக்கு சாந்தி செய்யும் பொருட்டாகும் அவ்வமயம் இந்திரனும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இங்கு குழுமி இருப்பர் சோழர் குலத்திலகம் கரிகால் பெருவளத்தான் வடநாட்டினரை எதிர்த்து போருக்கு புறப்பட்ட போது இந்த நகரம் எவ்வாறு உற்சாக பெருக்குடன் காணப்பட்டதோ அதே உற்சாகத்துடன் விளங்க வேண்டும் என்பது அரசர் ஆணை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட வீதிகளிலும் குற்றமற்ற மன்றங்களிலும் பூரண கும்பங்கள் செழித்து வளரும் பாலிகைகள் பாவை விளக்குகள் இவைகளோடு மேலும் பல மங்கள பொருட்களை வரிசைப்படுத்துங்கள் கொலை தொங்கும் கமுக மரங்களையும் வாழை வஞ்சி மரங்களையும் மலர்கள் குலுங்கும் கொடிகளையும் நன்கு விளைந்த கரும்புகளையும் வீதியெங்கும் நட்டு வையுங்கள் வண்ண சீலைகளில் செய்த கொடிகளையும் கம்பு ஊன்றி பறக்கவிடப்படும் கொடிகளையும் மதில்களிலும் மாடங்களிலும் தொங்கவிடுங்கள் நெற்றியில் மூன்றாவது கண்ணையுடைய சிவபெருமான் முதலிய தெய்வத்தில் தொடங்கி இந்த நகரில் உள்ள சதுக்கத்தில் வாழும் தெய்வம் வரை ஒவ்வொரு கடவுளுக்கும் அவரவர் முறைகளுக்கு ஏற்ப வழிபாடுகளை நடத்துங்கள் அனைவருக்கும் வணக்கம் அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் ஏ ஆர் ஏ எல் ஐடிஒய் ஆப் கூகுள் ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் டெல் ஸ்பாட்டிஃபை ஆடிபிள் மற்றும் டியூனின் ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நாவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம் குளிர்ந்த மணல் பரப்பிய பந்தல்கள் கீழ் பலரும் அமரக்கூடிய மன்றங்களில் சிறந்த அறநெறி கூற்றுகளுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் தத்தம் சமய நெறிகளை போட்டியிட்டுக் கொண்டு வாதம் செய்யும் சமய வல்லுநர்களின் உரைகளுக்கு பட்டி மண்டபங்களில் ஏற்பாடு செய்யுங்கள் இருபத்தெட்டு நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் தேவர்களும் மானிடர்களும் ஒருவரோடு ஒருவர் கலந்து தங்குவதற்கு ஏதுவாக வெண்மணல் குவியல்களையும் மலர்கள் அடர்ந்த பூஞ்சோலைகளையும் பொலிவுடன் விளங்கும் நீர்த்துறைகளையும் ஏற்படுத்துங்கள் இது அரசரின் ஆணை என்று முரசறிவிப்போன் அனைவருக்கும் கேட்கும் வண்ணம் உரத்த குரலில் முரசறிவித்தான் அவன் பின்னால் மின்னும் உடைய வீரர்களும் குதிரைகளும் ஒட்டகம் யானை போன்ற மிருகங்களும் உடன் வந்தன அந்த பெரிய அணிவகுப்பானது வரவிருக்கும் இந்திர விழாவினை மக்களுக்கு அறிவித்தது பின் குறிப்பு சோழர்களை குறித்து பல தகவல்களை இந்த காதை கூறுகிறது சோழர்கள் சூரிய வம்சத்தினர் அதாவது ரவிக்குலம் என்பதனை கூறுகிறது செம்பியன் என்ற மன்னவனின் பெயர் கூறப்படுகிறது இவன் தேவர்கள் முப்புறம் எரித்த போது அவர்களுக்கு உதவியவன் போலும் இவன் காலத்தில் இருந்துதான் இந்திரவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது முந்தைய காதையில் காந்தன் என்ற மன்னன் காவிரி நீரை தமிழகத்திற்கு கொண்டுவர எடுத்த முயற்சிகளை பற்றி பார்த்தோம் செம்பியனுக்கு முன்னால் முசுகுந்தன் என்ற மன்னனை பற்றிய குறிப்பு ஒன்றை மணிமேகலை உரையாசிரியர் குறிப்பிடுகிறார் புராண கதைகளுக்கு ஆதாரம் எதுவும் இல்லாதிருப்பது போல இது போன்ற தமிழக மன்னர்களின் புகழ்பாடும் பல கதைகளுக்கு ஆதாரங்கள் எதுவும் இருப்பதில்லை வான்பதி தன்னுள் கொடித்தேர்தானை கொற்றவன் துயரம் விடுத்த பூதம் என்று கூறப்படும் வரிகளுக்கு உரை எழுதிய அறிஞர்கள் அவுணர்களுடன் நடைபெற்ற போரில் அவுணர்கள் இருளை உண்டாக்கும் கனிகளை முசுகுந்தன் மேல் எய்தவுடன் சூழ்ந்த இருளால் போரிட முடியாமல் அந்த சோழ மன்னன் அவதியுறும் நேரம் சதுக்க பூதம் ஒன்று அவன் முன் தோன்றி இருளகற்றும் மந்திரம் ஒன்றை கூறி உதவியதை குறிப்பிடுகிறார்கள் இந்த கதை சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது ஊரில் விழா நடைபெறும் நேரம் நகரம் எப்படி விளங்கும் என்னவென்ன கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறும் என்ற பட்டியலை இந்த காதை தருகிறது அறம் பிழைப்போரை பூதங்கள் உறுத்தும் என்ற செய்தியை இந்தக் காலத்தில் சிறுவர்களை அச்சப்படுத்த பெற்றோர் தப்பு செஞ்சா சாமி கண்ணக்குத்தும் என்று கூறுவது போலத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும்